பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனது தகு. இந்த அப்ளேஷன்ல கர்த்தர் உங்களை மங்கி எரிய திரியா இருக்கிற உங்களை மங்காமல் எரியும்படி பத்த வைக்க விரும்புகிறார். நீங்கள் ஒரு பனை மரம். Let every crisis come. எல்லா புயல்களும் வரட்டும். Let every financial break come. உன் வாழ்க்கையில் எத்தனை பொருளாதார தடைகளும் வரட்டும். But God says to you, you will not break, but you will come back stronger because I am with you. இப்போ இந்த அப்ளேஸ் கூட்டத்திலிருந்து ஆண்டவர் அநேகருக்கு ஐடென்டிட்டியை ரெஸ்டோர் பண்றார். இனிமேல் சிலர் ஆண்டவர் அடையாளத்தோட வெளியே கொண்டு வர போறார். அடையாளம் வெளிப்படும் பொழுது என் தம்பி தங்கச்சி தீர்க்க தரிசனமா சொல்றேன், 2020 தேவன் உன் அடையாளத்தை வெளியே கொண்டு வர. How did you overcome all trolls and criticisms in ministry? நான் அது ஃபஸ்ட்டு உடஞ்சி போனேன், அழுதேன். ஆனால் அதுக்கு பிறகு எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ப்ரெஷரை எப்படி பவராக மாற்றிக்கணுன்றதை கற்றுக்கிட்டேன். கிரிட்டிசிசம் வர 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 எனக்கு வெறித்தனமாக ஜெபிப்பேன். இன்னைக்கு நைட்டு நான் ஜோம் பண்ணும் போது காது திறக்கணும், ப்ரெசன்ஸில் உட்காருவேன், கீபோர்டு எடுப்பேன், அழுவேன். அப்படி வர்றதுனால தான் பாட்டு ட்ரெண்டிங்கில் போகுது. என் சர்ச்சில் நான் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான், இன்னொரு ஊழியக்காரனை பேசாதீங்க, இன்னொரு ஊழியக்காரன் வாழ்க்கை தெரியாம கமெண்ட் அடிக்காதீங்க. இந்த மீட்டிங்ல ஆண்டவர் பெயர்களை அல்ல, அடையாளங்களை சிலர் வாழ்க்கையில ரெஸ்டோர் பண்றார். தீர்க்க தரிசனத்தின் அசைவை விளங்கிக் கொள்ளுகிற வாலிபர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுவாங்கன்னா, நான் ஆண்டவரோட ஃபெலோஷிப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ கோல்டா இருக்கிறதுனால எத்தனை முறை சூடு பண்ணாலும் நீ இன்னும் சுத்தமான பொன்னா மாறுவிய தவிர அழிந்து போய் பஸ்பமாய் மாறிவிட மாட்டே. அழியும் என் கைகளை, அழியாவும் ராஜ்யம் பைத்தியமா.